வெல்கம் டு ரெஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சிம்பிளான லஞ்ச் தான், பூண்டு புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியலும் சேன கிழங்கு வறுவலும் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்காக ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு 10-12 பூண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, அரைக்கிறதுக்காக ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம். தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிட்டுக்கலாம். இந்த ஒரு தக்காளி, இந்த பூண்டு, வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சு இந்த 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. அடுத்தது கடுகு, சீரகம், வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி, பூண்டு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். நான் வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் மிளகாய்த்தூள் சேர்க்கலை, தனியாக தான் சேர்க்குறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கேஸை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்க, 10 நிமிஷமாக சிம்மில் வெந்துட்டு இருந்துச்சு. இந்த குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு காரணமே அதில் போட்டிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யறங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம். பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். இப்போ பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலையோடு சேர்ந்து பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான்,
பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சேனக்கிழங்குல ஒரு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு சேனக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா கலக்கிட்டு இதில் நம்ம சேனக்கிழங்கு போட்டு பெரட்டிக்கலாம். இப்போ நல்லா மசாலா போட்டு பெரட்டியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம மசாலா பரட்டி வச்ச இந்த சேனக்கிழங்கை பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சேனக்கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வத்தலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், சேனக்கிழங்கு வறுவல். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.